இன்னைக்கு சில ஹெல்த் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம். நீங்க மார்னிங் விட நைட் தான் வந்து அதிகமா கேலரிஸ் பர்ன் பண்ணுவீங்க, அதனாலதான் வெயிட் லாஸ்க்கு நான் எப்பவுமே உங்களுக்கு நைட் ட்ரிங்க் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 100 டைம் சிரிக்கிறது வந்து 15 மினிட்ஸ் ஆஃப் சைக்கிளிங்க்கு வந்து சமமா. அதனாலதான் பார்க்ல வயசானவங்க டெய்லி லாஃபிங் தெரப்பி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஃபிங் தெரப்பி பண்ணா உங்களோட ஹார்ட்டுக்கும் நல்லது, உங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து 20% அதிகரிக்குமா. சில பேருக்கு இது சாப்பிடலாமான்னு கிரேவிங் இருக்கும், இல்லை அது சாப்பிடலாமான்னு கிரேவிங் இருக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கிரேவிங்குமே இருக்காது. ஒயிட் எக்ஸை விட ப்ரௌன் எக்ஸில் வந்து ரொம்பவுமே அதிகமான நியூட்ரிஷன் இருக்குது. நம்மளோட மூக்கு தான் நம்மளோட பர்சனல் ஏர் கண்டிஷனர் சிஸ்டம். நம்ம சூடான காற்றை இன்ஹேல் பண்ணும் போது அதை கூல் ஆக்குறதுக்கும், நம்ம கூலான காற்றை இன்ஹேல் பண்ணும் போது அதை சூடாக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெளியில இருக்க இம்ப்யூரிட்டிஸை ஃபில்டர் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹார்ட்டோட சைஸும் நம்ம ஃபிஸ்ட் சைஸும் வந்து சேம். அண்ட் நம்மளோட ஹார்ட்டோட வெயிட் வந்து ஒரு சாஃப்ட் பாலோட வெயிட் தான் இருக்குமா. நைட் ஒர்க் அவுட் விட மார்னிங் ஒர்க் அவுட் தான் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குமா. அது உங்களோட ஃபேட்ஸை மட்டும் பர்ன் பண்ணுறது இல்லாமல் உங்களை த்ரூ அவுட் தி டே ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜியாக மைண்டை ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குமா. மென் விட விமனுக்கு சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ரொம்பவுமே அதிகம். மேபி அதனால தான் ஹஸ்பண்ட் பண்ணுறதப்ப ஒய்ஃப் ஈஸியாக மூவ் பிடிச்சாங்களோ என்னமோ. லாஸ்ட் அண்ட் முக்கியமான ஃபேக்ட், ஹஸ்பண்டும் ஒய்ஃபை நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா லைஃப் அண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே ஹாப்பியாக இருக்கும், உங்கள் ஹெல்த்துமே நல்லா இருக்கும். ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.